ஓகே, டுடே டே 3. ஆமா, சோ இன்னைக்கு நம்ம வந்து எங்க போறோம்? நம்ம வந்து இப்போ ரோப் கார்ல போக போறோம். எஸ் போயிட்டு சந்தோஷா அயர்லாந்து போக போறோம். எஸ் பட் இப்போ நம்ம இருக்கிறது வியோ சிட்டி. சோ இது இங்க ஒரு சூப்பர் மால். ஆமா ஆமா. சோ இந்த மால் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க ஸ்டிக்கர். சூப்பரா எல்லாமே கிடைக்கும். விவோ சிட்டி. விவோ சிட்டி. கவுண்டர் வர்க் ஆகல. ஐயோ இந்த ஸ்மெல். என்ன ஸ்மெல்? ஏ ஸ்மெல். தயவு செஞ்சு இஃப் யுவர் ஸ்மெல்க்கு ரொம்ப அலர்ஜியான ஆளுனா இந்த ஸ்மெல்ஸ்க்குலாம் நீங்க வேற பெர்ஃப்யூம் கையில வச்சுக்கோங்க. அப்ப அவ வந்து பாத்தீங்கன்னா அது தாய் ஃபுட்ஸ் இருக்குல்ல, சோ அதோட ஃபுட்டோட அந்த எண்ணெய் ஸ்மெல் தான் அவளுக்கு ஆக மாட்டேங்குது. பட் நமக்கு அப்படி கிடையாது. இவர் எதையும் சாப்பிடுறாளுங்க. எதையும் சாப்பிடுறோம், எதையும் பண்ணுவோம். வாங்க நம்ம ரொட்டேட் அடிப்போம். இருங்க மாமா, இதை மட்டும் கட்டிக்கிறேன் இடுப்புல. கட்டிக்க கட்டிக்கோ. நான் ஒரு பக்கம் சிங்கப்பூரே கவர் மாறிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. சல்லாமா தாத்தா. ஆமா. ஆ சரிமா பண்ணிட்டோம். ஏமா ஓகே. லுக்க பாருங்க. ஓ நைஸ். இங்க வாங்க. கையில கேரி பண்ண முடியல, நம்ம நிறைய விஷயம். ஆமா. சோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்ன போடுறாங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போடுறாங்க. நம்ம L3 எதுக்கு போறோம்? L2. நம்ம இதுதான் நேரா போணுமோ? ஆமா, மாத்தி ஏறிட்டீங்க. திருப்பா இறங்க முடியாதோ? திருப்பா அப்படி அங்கட இறங்கிரும். அவ்வளவுதானா? நான் யோசிக்கிறேன் எதுக்கு இவங்க மாத்தி ஏறறாங்கன்னு. இப்ப பாத்தீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு போடுறாங்க பாப்பா. ஆமா, நம்ம ஊர்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு வாசிக்கணும். ஆமா, நம்ம சிங்கப்பூர் வந்தோம் என்ன பண்ணனும்? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னா நம்ம வந்து சிங்கப்பூர் காரங்க. அப்போமா வந்தது வந்துட்டோம், போய் சுத்தி பார்ப்போம். ஓ மை காட், இது வந்து விவோ சிட்டியோட மொத்த மாதிரி. மொத்த மாதிரி என்னால கவிச்சு விடுங்க. நல்லா நீட்டா காட்டுங்க. இல்ல இல்ல இல்ல, கரெக்டா காமிச்சுக்கிறேன். ஆமா, மொத்த மாதிரி. மொத்த மாதிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எலும்பு கூது மாதிரி வந்து அவங்க எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மீன், மீனை சாப்பிட்டு முள் அப்படி தீக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு வெளி எலிவேஷன் வந்து சூப்பராக நான் காட்டுறேன். வாங்க. பட் இப்போ காட்ட முடியாது, நம்ம போகும்போது தான் காட்ட முடியும். நம்ம மொட்டை மாடி கண்டோம். ரவுண்ட் அடிக்கவா? ஆமாம், ரவுண்ட் அடித்து காட்டுங்க. இங்கே வாங்க, நம்ம இது ஸ்விம்மிங் பூல் காட்டுவோம். வேமா வேமா வாங்க. ஹாய். தி ரோப் கார் தெரியுதா எங்க இருந்து பார்த்தா? ஆ தெரியும். இருங்க, தெரியுதா? பண்ணி காமிச்சுக்கறேன் உங்களுக்கு கொஞ்சம். ஆ ஓகே. இப்போ அங்க ரோப் கார் போயிட்டு இருக்குல, நம்ம அதல தான் போகப் போறோம். அந்த ரோப் காருக்கு தான் போகப் போறோம். அதல போய் நம்ம சந்தோஷான்ற ஒரு ஐலண்டுக்குள்ள போகப் போறோம். ஹாய் ஹான்சம் கை. ஹலோ. என்ன போறமா? தெரியுமா? சூப்பரா இருக்குப்பா. இருக்குவாங்க. ஆமா திரும்புங்க. செம்மையா இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏ ஜூட், சூப்பரா இருக்கீங்க நிஜமா. கலர் காஸ்டியூம்க்கு செம்மையா இருக்கு. யோ யோ ஹனி சிங்கோ. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். ஆ ரைட் லெஃப்ட். அப்படியே கிராசிங். அப்படியே 5 6 and 7 1 2 3 4 அப்படியே போ. அப்படியே போ. அப்படியே போ. அப்படியே போ. ஏய் வாய்க்குள்ள ஒரு ஸ்டிக் ஆட்டிரு. ஓடிடுங்க ரெண்டு பேரும். ஸ்டிக் டான்ஸ் டான்ஸ். ஐயா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நம்ம உசலமட்டி தெரியும்ல. இந்த திங்கப்பூர். திங்கப்பூர்ல வந்து நம்ம தான் பேசணும். மொத்த நாக்கு மாதிரி வச்சுக்கணும். அதான் இந்த 23 புள்ளி கேஸ்ல ஒரு ஃபாரினர் வந்து பேசுவார்ல, பூனை புழுக்க போட்டு இது பண்ணணும் அது செல்சா பண்ணும். துமி பூ, துமி பூல். அப்படியே போயிடலாம். அப்படியே இறங்கிடலாம். வெயில் காலத்துல நம்ம வீட்டுக்குள்ள வெயில் வராம இருக்க, மொட்டை மாடியில தண்ணி ஊத்தி தேக்கி வச்சோம்னா கீழே வெயில் வராது. இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து நம்ம இங்க இருந்து கத்துக்கலாம். ஐயா இருங்க. ஐயா இது ஸ்விம்மிங் பூலும் கிடையாது, இது வந்து ஒரு சின்ன ஒரு நீர் தேக்கம். இங்க பாருங்க. நம்ம ஊர்ல ஒரிஜினலாவே பசங்க மாட்டு இருக்கு, போட்டோ எடுக்க மாட்டேன்றாங்க. இங்க பொம்மை மாட்டுல வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் சிங்கப்பூர். சிங்கப்பூர் செம்பகமி செம்பகமி. ஓகே மாமா, இப்ப நம்ம போலாமா ஹார்பர்? ஆமா, நம்ம ஊர்ல மாடு இருக்கனால நம்ம எடுக்கல. இங்க ஒட்டகம் இருக்கு, ஒட்டகத்தை நம்ம எடுக்கலாமா? ஓ
இந்த எடுக்கிறேன். அப்படி இப்படி வாங்க வாங்க. ஸோ அது பியூட்டிஃபுல் ஒரு வியூ பாயிண்ட். அங்கே ஷிப்லாம் இருக்குது, போட்லாம் இருக்குது. தென் அது வந்து நம்ம யூனிவர்சல் கிங்டம் போனோம்ல, யூனிவர்சல் ஸ்டுடியோ. ஸோ அதோட இது சென்தோசா, அதோட பில்டிங்ஸ். இங்கே மெட்ரோ சூப்பராக இருக்குது பாருங்கம்மா. ஸோ மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸாக போய் நல்லா சூப்பர் மெட்ரோ சிஸ்டம். சொன்னீங்க ஆரஞ்சு மேல பறக்கும் பழம். நம்ம காசு போட்டு என்ட்ரி பண்ணமே ஒரு பழம் அப்படியே கீழே விழுந்து அதுவே உரிச்சு ஜூஸ் போட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படியே கொடுத்துரும். ஃப்ரெஷ் ஜூஸாகவே கொடுத்துரும். 4 ஆரஞ்சஸ் ஈச் கப், 4 ஆரஞ்சு பழம் ஒரு கப்புக்கு. $2 அப்படி இல்லைனா $5. $2 ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சிலே $2 வந்து நோட்டு மாமா. நான் இப்ப கொடுத்த காசு கொடுத்தல அது. இதான் $2 அப்படிங்க. இப்படி போ. ஏன் $1 only. புரியுது. தோலை உரிச்சு புளிஞ்சு. நான் தான் சொன்னேன். அழகா பேக் பண்ணி வந்து பியூர் ஆரஞ்சு ஜூஸ் சூப்பரா இருக்கு. ஐயா ஒண்ணு அருமையாக நீங்க விட மாட்டீங்க. $3
சூப்பரா புளிப்பு நல்லா. ஆளுக்கு ஒரு மடக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா அப்படியே எனர்ஜியா இருக்கு. கண்டிப்பா போறதுக்குள்ள ஹெவியா சாப்பிட்டு குண்டு ஆயிருவோம், நடந்து நடந்து கொஞ்சம் மெலிஞ்சு ஆயிருவோம். மூணு டாலர் எடுத்து வைங்க சில்ற மாதிரி. இணைந்த கைகள் படத்துல போற மாதிரி இப்ப போறோம். ஆமா, இந்த செகண்ட் ஃப்ளோர் யாருங்க? ராம்கி, அருண்குமார். செகண்ட் ஃப்ளோர் அருண் பாய். அவங்க கொடுத்துருவாங்க கேட்டது. ஆமா, பெரிய காத்து சூப்பரா இருக்கு. இதுல சுத்தறதா ஹைலைட். ஒரே இதுல எல்லாரும் போலாம். வெல்கம் வெல்கம் வெல்கம். நாங்க இப்ப இந்த ரோப் கார்ல தான் 20 நிமிஷம் டிராவல் போக, டிராவல் வரதுக்கு இதுல ஒரு 20 நிமிஷம் சுத்தி சுத்தி வருவோம். இது கீழே வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதை உள்ளே போய் காட்டுறோம் வாங்க. ஆமா அப்பா, ஆடும் ஆடுமா? ஆமா. நீ பயப்படாம இருப்பியா? பயப்பட மாட்டேன், என்னை சுற்றி எல்லாரும் வருவீங்களே. ஓ, பயப்பட மாட்டியா? இப்போ பாரு உடனே எப்படி பயம் மாத்திரை மட்டும் பாரு பாரு. பண்ணக்கூடாது. ஒரு இந்த இது வாங்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா, வெயிட் பேலன்ஸ் பண்ணி உட்காருங்க. லைட்டா ஏறுமா? ஏறுமா அம்மி. ஆ ஓகே, திறக்காது. எடுத்தீங்களா? உட்காருங்க அம்மா. லைட் போடுவாங்களா? ஆமா. எவ்ரிபடி கம் டுகெதர். இல்ல இப்போ நான் டோர் க்ளோஸ் ஆயினா இப்ப ரெடியா, அவங்கள வந்து கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்கு. ஆக்சுவலி ஒன்னு விஷயம் தெரியுமா மாமா, இந்த கேபிள் கார் ஓபன் பண்ணி 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ ஹேப்பி 50th பர்த்டே சிங்கப்பூர் கேபிள் கார் போட்டாங்க. ஆமா, 50 வருஷம் முன்னாடி தான் இந்த கேபிள் கார் போயிட்டு இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு பாத்துங்க. அவ்வளவு கிலோ பார் கிலோ கிலோ பார் எவ்வளவு ஹைட். நாங்க எங்க இதுலயே எடுத்துலாமா? எடுங்க, எல்லா இதுலயே எடுங்க. எல்லா இதுலயே எடுக்கலாம். நீங்க